வாசமிகுந்த மனிதையினுள் போக்க வந்த இயேசுவனை மறவேன் கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னிமுனை அடைந்தேன் எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஒரு உயிராக்கி உலகின்ற அரங்கினிலே உலக விட்டு வரும் ஒப்பற்ற என் உமக்கே உமக்கு சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று பெரிய புராணத்தில் பூசலார் நாயனார் புராணம் நம் பாடப்பகுதியாக வருகிறது அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாது ஆக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசலார் தம் நினைவினை உரைக்கலுற்றார் என்று சேக்கிழாரின் அடியொற்றி இன்று பூசலார் நாயனார் புராணம் கூறும் செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பெரிய புராணத்தினுடைய நூல் குறிப்புகள் அப்படின்னு நிலையில நம்ம பார்க்கும்போது இந்த பெருமைகள் நிரம்ப பெற்ற சிவனடியார்களின் வரலாற்றை சிறப்பித்து கூறும் நூல்தான் பெரிய புராணம் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறும் தொகையடியார்கள் ஒன்பது பேருடைய வரலாறும் இதில் கூறப்பட்டிருக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதியும் இந்த பெரிய புராணம் என்ற நூலுக்கு மூல நூல்களாக விளங்குகின்றன இந்த பெரிய சேக்கிழார் இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் என்பது இப்ப சேக்கிழார் என்கின்ற ஆசிரியர் பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார் இவரது குடிப்பெயர் சேக்கிழார் என்பது இவரது குடிப்பெயர் அதாவது இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா அருண்மொழி தேவர் இவருடைய குடிப்பெயர் சேக்கிழார் இவர் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பிறந்து வாழ்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனிடம் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் அந்த அரசன் அவருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்னும் பட்டப்பெயரை அளித்திருந்தான் மன்னன் வேண்டிக் கொள்ள பெரிய புராணத்தை சேக்கிழார் செய்தார் அதனால் மன்னன் தொண்டர் சீர் பரவுவார் என்று அவருக்கு மற்றமொரு பட்டப்பெயரையும் அளித்து சிறப்பித்தான் இப்ப பூசலார் அப்படின்றவருடைய தன்மை பற்றி தான் நம்ம அறிய இருக்கிறோம் அதுல முதல்ல அவருடைய சிவபக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூசலார் அந்தனர்கள் வாழும் திருநந்த தோன்றி தம் எண்ணங்கள் சிவபெருமானையே சென்று சேரும்படியாக சதா அவரையே சேவித்து வாழ்ந்தவர் அரிய மறைகள் கற்று பொலிவு பெற்ற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் சிறப்பு என்று அந்த சிவனடியார்களுக்கு எவையவை தேவையோ அவற்றை தேடி செய்தவர் அதாவது கங்கைவார் சடையாருக்கு கோயில் கட்டுவதே தனது குறிக்கோளாக கொண்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கியவர் இப்படியாக அவர் கட்டிய கோயிலின் திறம் என்ன அவர் எதை கொண்டு கோயில் கட்டினார் எங்கு இறைவன் குடியேற விரும்பினார் என்பது குறித்து அவர் எப்படி சிவ பக்தராக விளங்குகிறார் என்பது குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கலாம் உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர் பெரும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான்மறை விளங்கும் ஊதூர் குலமுதல் சீலம் என்றும் குறைவியலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மல்கி திகழ் திரு நின்ற ஊராம் அதாவது அந்த திரு நின்ற ஊரினுடைய சிறப்பை ஆசிரியர் இந்த பாடலில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது பூசலார் திருநின்ற ஊரில் தோன்றி மறை நெறி பிறழாத மரபினராய் தொண்டர் பணிபுரிந்து வந்தவர் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட கருதி பொருள் கிட்டாமையால் அவர் என்ன செய்தார் மனத்துள் கோயில் கட்ட முடிவு செய்தார் அந்த மிக சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெரு நல் நாள் கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலின் கங்குல் போதும் கண்படாது எடுக்கலுற்றார் அடிமுதல் உபானம் ஆதி ஆகிய வடிவு உறும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவு ஒரு சிகரம் தானும் முன்னிய முழத்தில் கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார் தூபியும் நட்டு மிக்க சுதையும் நல்வினையும் செய்து கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் போக்கி வாவியும் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து மண்ணும் தாவரம் சிவனுக்கு ஏற்க விதித்த நாள் சாரும் நாளில் அதாவது என்ன சொல்றார்னா கோயில் கட்டுவதற்கு வேண்டிய நிதிகள் பொருள்கள் எல்லாம் மனத்தாலேயே திரட்டினார் கருவிகள் கருத்தாக்களையும் மனத்தாலேயே தேர்ந்தெடுத்தார் நாளில் அடிப்படை அமைத்து இரவு பகல் பாராமல் ஆகம விதிகளின்படி மனத்திலேயே ஆலயம் அமைத்தார் பூ வேலைப்பாடுகள் முதல் அனைத்தையும் மனத்தாலே அவர் செய்தார் சிகரம் முதலியவற்றையும் அளவுடன் எடுத்து நீண்ட நாள்கள் முயன்று மனக்கோயில் கட்டினார் மதில் கிணறு குளம் எல்லாவற்றையும் அங்கு அமைத்தார் சிவனுக்கு பொருந்திய ஒரு நாளையும் தேர்ந்தெடுத்து இறைவனை குடியேற்ற முடிவு செய்து நாளையும் உறுதி செய்தார் இவ்வாறு பூசலார் மனக்கோயில் கட்டினார் அதாவது இப்ப நம்ம வெளி உலகத்துல புறக்கோயில் அப்படின்னு சொல்லி கட்டும்போது எதெல்லாம் தேவையோ கல் மண் செங்கல் சிமெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கே மனத்தினால் கோவில் அந்த மனத்தில் கோயில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தாழ்ச்சி பொறுமை தூய்மை அஹ் பிறர் அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக விழுமங்களை எல்லாம் செங்கல் மணல் அந்த மாதிரியான வீட்டுக்கு வீடு கட்டுவதற்கான தேவையான பொருள்களாக ஆன்மீக கோயில் கட்டுவதற்கான ஆன்மீக விழுமியங்களை அவர் கட்டுமான பொருள்களாக கொண்டு அந்த கோயிலை அவர் கட்டினார் அப்போது இறைவன் பல்லவ மன்னனின் கனவில் தோன்றி என்ன சொன்னார் பாருங்க நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுநாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளி போந்தார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது அதாவது திருநின்ற ஊரில் வாழும் பூசலார் என்னும் என் நண்பன் நீண்ட நாளாக முயன்று அமைத்த கோயிலுள் நாளை நாம் குடிபுக இருக்கிறோம் அதனால் நீ கட்டியிருக்கின்ற அந்த கோயிலுக்கு வேறொரு நாளை ஆயத்தம் செய்து கொள் அதாவது என்னன்னா கனவில் இவ்வாறு இறைவன் வந்து கூற மன்னன் என்ன செய்கிறான் பூசலார் வாழ்ந்த திருநின்ற ஊரை தேடி செல்கிறான் அதாவது அதாவது இறைவனே வந்து தான் குடிபுக இருக்கும் கோயில் இது என்று சொன்னதனால் என்னை என்னைவிட சிறப்பானதொரு கோயிலை செய்திருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்று அறியும் பொருட்டாக அந்த மன்னன் அந்த திருநின்ற ஊரை சார்ந்த பூசலாரை நாடி செல்கின்றான் நாடிச்சென்று சென்று அவரை அடிபணிந்து இவ்வாறு கேட்கின்றான் தாங்கள் எல்லா திசைகளிலும் உள்ளவர்கள் போற்ற எடுத்த ஆலயம் எங்குள்ளது தேவாதி தேவனை நிறுவும் நாள் இது என்று இறையருளால் கேள்விப்பட்டு உம்மை கண்டு வணங்க வந்தேன் என்றான் அதற்கு பூசலார் வியந்து அவரை நோக்கி மன்னனை நோக்கி சொல்றார் பாருங்க இந்த இதில் வந்து அந்த பதினைந்தாவது பாடலாக அது வருகிறது மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர்தாம் மருண்டு நோக்கி என்னைவோர் பொருளாகக் கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதி இலாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்துச் சொன்னார் அதாவது என்னையும் ஒரு பொருளாக கருதி இறைவன் அருள் செய்திருக்கிறார் என்றால் நான் எடுத்த கோயில் பொருள் இல்லாமையால் கற்கோவில் அன்று அது என் மனத்தில் எழுப்பப்பட்ட கோயில்தான் என்று தாம் மனக்கோயில் அமைத்த விதத்தையும் எடுத்து கூறினார் நம்ம ஏற்கனவே அந்த மனக்கோயில் எது எடுத்த விதத்தை நம்ம படிச்சிட்டோம் அரசன் அதை கேட்டு வியந்து குற்றமற்ற மனம் கொண்ட அடியவர் பெருமைதான் என்னே அதாவது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர விர அப்படின்னு வள்ளுவ மிக அழகா சொல்லுது அப்ப அந்த மனம் குற்றமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த மனத்தினுள் இறைவன் வாழ விரும்புகின்றான் அதைதான் தான் தேர்ந்தெடுக்கின்றான் என்பதை இங்கு நாம் சொல்லாமல் சொல்வதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பூசலார் மனத்தினால் மனத்தினுள் செய்த அந்த ஆலயத்தில் இறைவன் குடிகொண்டார் அதனால் அந்த பல்லவ மன்னனும் அந்த பூசலாரை வணங்கி போற்றினான் எப்படின்னா பாருங்க மாலை தாழ தரையில் விழுந்து அவரை வணங்கி தன் நாடு சென்றான் என்று சொல்லப்படுகிறது அதாவது நீண்ட செஞ்சடையினாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையறாத பூசலார் பொன் போற்றி ஆண்டகை வளவர் கோமான் உலகு உய்ய அளித்த செல்வ பாண்டிமா தேவியார் தம் பாதங்கள் பரவலுற்றேன் அதாவது இப்படியாக அந்த பூசலார் எடுத்த மனக்கோயிலுள் இறைவன் வந்து உரைய விரும்பியதையும் எடுத்து கூறுகின்றார் அதற்கு அந்த மன்னன் மன்னனும் வந்து இறங்கி வந்து அந்த பூசலாரை சிவனடியாருக்கு அந்த பணிவை வெளிப்படுத்திய தன்மையையும் இங்கு ஆசிரியர் பூசலார் நாயனார் புராணம் என்ற பகுதியில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இப்போ திருமூலர் கூட மிக அழகாக சொல்லுவார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு என்று சொல்லி இந்த மனம்தான் இறைவன் வாழுகின்ற உண்மையான கோயில் நீங்கள் கடவுள் வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி வேத நூல்களும் நம்மை கேள்வி கேட்கின்றன ஆக மா ஒவ்வொருவருடைய மனமும் இறைவன் உரைகின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு பூசலார் நாயனார் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார் இதனால் நாமும் மனத்தை தூய்மைப்படுத்துவோம் மாசர மாசற்ற வாழ்வை வாழ மேற்கொள்ளுவோம் இறைவனுடைய பிரசன்னத்தை இருக்கின்ற இடத்தில் நம் அகத்தில் சுவைப்போம் இன்றோடு இதோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி